இன்றைய நாளும் கடவுள் நமக்கு தந்திருக்கிற இன்னொரு வசனத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதை மிகவும் மகிழ்ச்சி அடைவோம். எங்களோடு இணைந்திருக்கிற உங்களுக்கும் நன்றி. வசனத்தை அறிந்து கொள்ள கடவுள் கிருபை அளிப்பாராக. இந்த நாளில் நாங்கள் நேற்றைய பாடல்கள் மேல இந்த பாடல் நிச்சயமா உங்களுக்கு பிடிச்ச பாடலை தந்திருக்கும்போது மாத்திரமல்ல, அது நம்முடைய கடவுள் அவ்வளவு நல்லவர், மனிதன் மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்கிறார், மனிதனுக்காக என்னவெல்லாம் அவற்றை செய்து முடித்திருக்கிறார், மனிதங்கள் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறார் உணர்த்தக்கூடிய ஒரு பாடலாக இருக்கிறது. இன்றைய நாளும் இந்த பாடலுடைய சில வரிகளை நாங்கள் பாடி வார்த்தைக்கு போவோம். நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உனக்கு உகந்து பாடுவேன், உள்ளளவும் என் தேவனே உன்னை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உனக்கு உகந்து பாடுவேன், உள்ளளவும் என் தேவனே உன்னை கீர்த்தனம் பண்ணுவேன். எனக்காய் மறித்த என் தேவன், உந்தன் அன்பை விட்டு விலகி நான் இங்கே போவேன். எந்தன் வாழ்நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன், கடைசி மூச்சிலும் சொல்வேன் இயேசு நல்லவர் என்று. எனக்காய் மறித்த என் தேவன் நீரே, உந்தன் அன்பை வாழ்நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன், கடைசி மூச்சிலும் சொல்வேன் இயேசு நல்லவர் என்று. நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர், நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர், நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர், நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ, என்னை வாழ வைக்க ஒப்பு கொடுத்தீருமையே, வாதிக்க கொடுத்திரே திருவுடலை எனக்காய், என்னை வாழ வைக்க ஒப்பு கொடுத்தீருமையே, வாதிக்க கொடுத்திரே திருவுடலை எனக்காய். உந்த அன்பு பெரியதே, உந்த அன்பு பெரியதே, உந்த அன்பு பெரியதே, உந்த அன்பு பெரியதே, ஏடு நாயற்றதே, உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே, இருபயான இயேசுவே, நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர், நல்லவர் நீர், நன்மைகள் செய்வர் நீர். ஓகே, இந்த நாளும் நாங்க பாக்குற வசனம் கொலோசியர் 3:15. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவுள், இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறுதல் உள்ளவர்களுமாய் இருங்கள். ஆமா, இந்த நாளும் மேல இந்த தேவ சமாதானம் என்ற உள்ளத்திலே நிறைய சம்பூர்ணமா இருக்கிறபடியா நிச்சயமாக இன்றைக்கு உங்களோட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக, ஆண்ட வார்த்தையை உங்களோட பகிர்ந்து கொள்ளும்படியாக, நாங்களும் அதை அறிந்து கொள்ளும்படியாக உண்மையிலே வசனங்கள் சத்தியத்தை அறிவிகள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். இந்த சத்தியம் இந்த நாள் உங்களோட பகிர்ந்து கொள்ள கடவுள் கிருபை செய்திருக்க நிச்சயமாக உங்களை பார்த்து கொண்டு உங்களுக்கு கூட இது நிச்சயமாக தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளுகை செய்யும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உண்மையிலே சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்தடுத்த வசனங்கள்ல நாங்கள் பாடலை பாடுவோம். உண்மையில பாடல் பாடுறது வந்து ஆண்டவரை எங்களை உண்டாக்கின கடவுளை நாங்கள் மகிமைப்படுத்துகிறது, அவர் செய்த நன்மைகள் மேலே அந்த பாடலை நாங்கள் கேட்கும் பொழுது கூட ஆண்டவர் இயேசு எனக்காக இன்னவெல்லாம் செய்தார், எனக்காக தன்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்தார், சரீரத்தை கிளி வேக்கப்பட்டது, காயப்பட்டது, ரத்தம் சிந்தினார், இதெல்லாம் உண்மையில மனிதங்களுக்காக மனிதனை மீட்கும்படியாக மறுபிறப்பு எங்களுக்கு அவர் மூலமாக உண்டாயிருக்கிறார். இதன் மூலமா மேல இதையெல்லாம் அறிந்தவர்களாகி நாங்கள் நிச்சயமாக மற்ற மனிதனோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக இந்த கடவுளுடைய அன்பு இன்றைக்கு எங்களை நிதிக்கு ஏவுகிறது. அந்த சூழ்நிலையிலே மேலே இந்த நாளும் கத்தரும் இந்த வசனத்தை எங்களோட தந்திருக்கிறார், உங்களோட பகிர்ந்து கொள்ள முடியாமல் இல்லை. இதை கேட்கிற நீங்கள் கூட நிச்சயமாக வாக்கிய வாங்கினதை நாங்கள் நம்புகிறோம். அடுத்த வசனத்தையும் பார்ப்போம். 16:14. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும்
ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி. மேலே நான் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் நான் அந்த சூழ்நிலையில பார்த்து சிந்திச்சு இவங்களுக்கு ஒரு பூமியில வாழ்ந்தோன்னு கேட்க, சில நேரங்களில் சூழ்நிலைகள் தாறுமாறா இருந்தாலும் அதையே நாங்களுடைய மனதுல போட்டு ஆழத்துறதுல மேலே கர்த்தரா இயேசு ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லியிருக்கிற இந்த நிலைமையில நான் சமாதான கர்த்தரா இருக்கிற நம்முடைய எனக்கு என்ன தேவையா இருக்கும் நம்மளுடைய தேவைகள் சந்திப்பேன்னு சொல்லியிருக்கிறார். இப்படியான நேரத்தோடு நாங்கள் ஆண்டவர் இயேசு மேல ஒரு விசுவாசத்தை வைக்கிறது நாங்கள் அவருடைய அவர் மேல ஒரு பக்தியாகவும் அவர் மேல விசுவாசமாகவும் நாங்கள் மேல ஒரு விசுவாசத்துக்குரிய பாடல் எடுத்து பாடுவோம். என்னுடைய தேவைகள் சந்திக்கிறவர் நீரே என்று ஒரு பாடல் பாடலாம். மேலே ஒரு வியாதியாக இருந்த நேரங்களில் கூட வியாதியை குறித்து நாங்கள் கவலைப்படாமல் அவர் நம்முடைய பரிகாரியான கர்த்தராக இருக்கிறார். அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன் என்ற ஒரு நிச்சயத்துக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்லும்படியாக இன்றைக்கும் கடவுள் நம்மோடு இருக்கிறார். இந்த கட்டத்தில் இருந்து நம்மளை விடுதலை ஆக்கியிருக்கிற இதெல்லாம் உங்களுக்கு இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ரட்சிப்பு எங்களுக்கு இலவசமாக கொடுக்கப்பட்டு அவருடைய கிருபை எவ்வளவு இலவசமாக எங்களுக்கு வருது. அதே மாதிரி அன்னைக்கு பெற்றுக்கொள்றதுக்கு நமக்கு விசுவாசம் நமக்குள்ளாக வருகிறது அவருடைய வார்த்தை. அந்த வார்த்தை தான் கடவுளாக இருக்கிறார். அந்த வார்த்தை இயேசுவாக இருக்கிறார். அந்த வார்த்தையை நாங்கள் அனுதினமும் அதை நாங்கள் படித்து உட்கொண்டு அனுதினம் மறுக்க எண்ணும் போதும் இல்லை இந்த உள்ளான மனுஷன் வல்லமையாக பலப்படும் பொழுது எங்களுடைய வாழ்நாளில் ஒரு மாற்றத்தை காணக்கூடியவா இருக்கும். ஓகே, அடுத்த வசனத்தை நாங்கள் பார்ப்போம். 17 வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். மேலே அவர் முன்னிலையாக நாங்கள் எதை செய்தாலும் மேலே ஆண்டவர்களுடைய நாமம் மகிமைப்படும்படியாக அவரை ஸ்தோத்தரிக்கும்படியாக நாங்கள் நிச்சயமாக நம்முடைய வாழ்வில் கடவுளை கனம் பண்ணும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில மேலே செய்ய நன்மைகளை அதிகமாக காணக்கூடிய மாதிரி வசனம் சொல்லுவது என்னை கனம் பண்ணுகிறவர்கள் நான் கனம் பண்ணுவேன் என்று நிச்சயமாக நாங்கள் எந்த காரியத்தை நாங்கள் தொடங்கும் பொழுதும் அதை முடிக்கும் பொழுதும் மேலே அவரை நினைவு கொண்டு அவரை நாங்கள் கனம் பண்ணி செய்ய நிச்சயமாக ஒரு கனமாகவும் ஒரு நன்மையாக முடியக்கூடியமாக இருக்கிறது. மேலே நிச்சயமாக இந்த வார்த்தைகள் கூட உங்களோட உள்ளத்துக்கு போதுமானமாக இருக்கிறது. நிச்சயமாக ஆண்டவர் இயேசு எந்த சூழ்நிலையிலும் நம்ம கைவிட மாட்டார். ஒரு மனுஷர் இன்றைக்கு எங்களை கைவிட்டாலும் அவர் எங்களை கைவிட மாட்டார். எங்களுக்காக தன்னுடைய சொந்த குமாரனை கொடுத்தவர் அவரவர் எங்களுக்காக சொந்த குமாரனை கொடுத்துருவோம். அவர் எங்களுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். எங்களுக்காக பட்ட பாடு வேதனைகள் இந்த பாடல்கள் மூலமாக அந்த பாடலை கேட்கும் பொழுதே எங்களுக்கு உணர்த்தக்கூடியமா இருக்கு. என்னுடைய யாவ அவர் எடுத்துக்கொண்டு தன்னுடையதை எங்களுக்கு தந்திருக்கிறார். இந்த பாடலுடைய அடுத்தடுத்த வரிகள் வருது. என்னுடையது யாவும் இல்லை என்னுடைய ஒரு மனுஷனுடையது வந்து அவருடைய வந்து அழுக்கும் கந்தையும் மனிதனுடைய பாவத்தை அவர் சுமந்து கொண்டு தன்னுடைய என்னுடைய அவருடைய நீதியை நமக்கு மேல் வச்சிருக்கிறார். பாருங்க எவ்வளவு ஒரு அன்பான ஆண்டவர் எவ்வளவு ஒரு அன்பானவராக இருக்கிறார். வந்து இந்த அன்பான கடவுள் மேல் நாங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அவருடைய சமாதானத்தையும் அவர் தருகிற சுகத்தையும் அவர் தருகிற நல்வாழ்வையும் பெற்று இருப்பது இவ்வளவு சமாதானமாக இருக்குது. மேலே இதை கேட்குற நீங்கள் கூட இன்னும் அதிகமாக அவருடைய வார்த்தையோடு இணைந்திருங்கோ. நிச்சயமாக அவருடைய பைபிள் எடுத்து நீங்கள் வசனத்தை தியானிங்கோ அதை படித்து கொள்ளுங்கோ அதை உட்கொள்ளுங்கோ. கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய உடலுக்கெல்லாம் அது ஜீவனாக இருக்குது, ஆரோக்கியமாக இருக்குது, அம்பலனாக இருக்குது. நம்முடைய வார்த்தை அவ்வளவு ஜீவனாக இருக்கிறது. அந்த வார்த்தை அது ஜீவன் உள்ளது. அந்த வார்த்தை போய் நிச்சயமாக எங்களை குணப்படுத்துறதுக்கும் அது போதுமாக இருக்குது. இந்த நிலைமையிலே நாங்கள் அவள்கிட்ட போய் நாங்கள் கேட்கும்போது அவர் நம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார். வார்த்தையை அனுப்பி எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறார். வார்த்தையை அனுப்பி நம்மை குணமாக்குறவர் இருக்கிறார். நிச்சயமாக உங்களுக்கு என்ன தேவைகள் இருந்தாலும் என்ன சூழ்நிலை இருந்தாலும் அவர் நிச்சயமாக அவருடைய வார்த்தை உங்களுக்கு போதுமாக இருக்கும். இந்த நாள் மணி நாங்கள் விசுவாசிப்போம். கேட்ட வார்த்தைகள் பாடல்கள் நிச்சயமாக உங்களுக்கு விசுவாசத்துக்குள்ளாக பலப்படுத்த அது போதுமாக இருக்கிறது என்று விசுவாசிக்கிறேன். எங்களோடு இணைந்திருங்கோ. உண்மையாகவே பாருங்கோ, என்னுடைய யாவும் அவருடையதாக இருக்கிறது, அவருடைய யாவும் என்னுடையதாக இருக்கிறபடினால் தான் இன்றைக்கு நாங்கள் உங்களோடு ஜீவனுள்ள வசனங்களை பேசக்கூடிய மாதிரி இருக்கிறது. இன்றைய நாள் நாங்கள் உங்களோடு பேசின வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும் என நாங்கள் நம்புகிறோம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இன்னும் ஒரு வசனத்தின் மூலமாக சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.